தமிழ்நாடு வழங்கும் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா ஆகஸ்ட் 19 மற்றும் 20 தேதி கோயம்புத்தூர் கொலிசியாவில். மோர் டீடைல்ஸ் விசிட் tmstartupfest.com. உலகிற்கே இந்தியா மிகப்பெரிய நம்பிக்கையை விதைத்திருப்பதாக சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி பெருமிதம். உலகத்தையே இந்தியாதான் வழி நடத்துகிறது என்றும் பேச்சு. மணிப்பூர் மாநிலத்தில் விரைவில் அமைதி திரும்பும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. மணிப்பூர் மாநில மக்களுக்காக ஒட்டுமொத்த தேசமே துணை நிற்கும் என்றும் உறுதி. வன்முறையை கைவிட்டு அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். சுதந்திர தின விழாவில் மணிப்பூர் முதலமைச்சர் பிரேன்சிங் வேண்டுகோள். காலை உணவு திட்டம் வரும் 25 தேதி முதல் அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் விரிவாக்கம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா, ஊபர் தொழிலாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. வரலாற்று சிறப்புமிக்க இந்த திட்டத்தால் மாணவர்களின் வருகை அதிகரித்து அவர்கள் தடையின்றி கல்வி பெறுதல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக வரும் கல்வியாண்டு முதல் 31,008 அரசு பள்ளிகளில் பயிலும் 15,75,000 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வரும் ஆகஸ்ட் 25 நாள் முதல் மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட உள்ளது. நீட் போன்ற கொடூரமான தேர்வுகளை அகற்ற கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். சுதந்திர தின உரையின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். மக்களுக்கு நேரடி தொடர்பு கொண்ட அனைத்தும் மாநில பட்டியலில் இணைக்கப்பட வேண்டும். குறிப்பாக கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும். அதை செய்தால்தான் நீட் போன்ற கொடூரமான தேர்வு முறை முற்றிலுமாக அகற்றப்பட முடியும். தகைசால் தமிழர் விருதை திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணிக்கு வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். எவரெஸ்டில் ஏறிய முதல் தமிழ் பெண் முத்தமிழ் செல்விக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கி பாராட்டு. திருமணி திருமதி என் முத்தமிழ் செல்வி. தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து 10 TMC தண்ணீர் திறக்கப்படும் என கர்நாடகா துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் பேட்டி. மேகதாது அணைக்கு ஒப்புதல் அளித்தால் இதைவிட அதிக அளவு நீரை தர முடியும் என கருத்து. என்எல்சிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற கோரி அதிகாரிகளுடன் வாக்குவாதம். கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த பொதுமக்கள். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றிய ஏகனாபுர மக்கள் அரசு பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவையும் புறக்கணித்தனர். திமுக அரசு தமிழக மருத்துவத்துறையை சீரழிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அண்மை காலமாக அரசு மருத்துவமனையை நம்பும் சாமானியர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக வேதனை. பாம்பு நாய்க்கடிக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருந்துகள் உள்ளன. எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதில். சுதந்திர தின விழாவையொட்டி தமிழகம் முழுவதும் கோயில்களில் சமத்துவ விருந்து. சென்னையில் நடைபெற்ற விருந்தில் அமைச்சர்கள் சேகர்பாபு, உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பு. இந்தியா என்பது ஒரே கலாச்சாரம், ஒரே மதம், ஒரே வரலாறு கிடையாது. அன்புக்குரிய பாரத மாதா ஒவ்வொரு இந்தியரின் குரல் என்று ராகுல் அறிக்கை. புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் சார்பில் நடைபெற்ற விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்பு. திமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் புறக்கணிப்பு. வன்மத்தை தூண்டும் வகையில் ரெட் ஜெயன் நிறுவனம் திரைப்படங்களை இயக்குகிறது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. இந்திய குடியுரிமையை பெற்றார் பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார். ட்விட்டரில் ஆவணங்களை வெளியிட்டு மகிழ்ச்சி.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இமாச்சல் உத்தராகண்ட் மாநிலங்களில் தொடர் கனமழை. 50 மணி நேரத்தை கடந்து பெய்த மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. தமிழ்நாடு வழங்கும் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா ஆகஸ்ட் 19 மற்றும் 20 தேதி கோயம்புத்தூர் கொடிசியாவில்.